அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 2020 நியூமராலஜி பலன்கள். இதோ 2020 பிறந்துவிட்டது. இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா, சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும். சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா, ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது தான் அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன். அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது? இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது, அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது? இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான 2020 எண் கணித பலன்கள். அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க. அவரவர் எண்ணுக்கு உரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க. 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவர்களே, பொறுமையாக செயல்பட்டால் பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் அல்லல்கள் விலகி ஆனந்தம் அதிகரிக்கும். பதவி பெருமை எல்லாமே மனம் போல கைகூடும். உயரதிகாரிகள் உடனிருப்போர் ஒத்துழைப்பு உற்சாகம் தரும். இந்த சமயத்தில் எந்த பணியிலும் பொறுமையும் பொறுப்பு உணர்வும் அவசியம். யாருடைய தவறையும் குறைகளை பெரிதுபடுத்தி பேசாமல் இருந்தால் உங்கள் மேன்மைகள் நிலைக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். அதில் பொறுமையான திட்டமிடலும் நேரடியாக கவனிக்கும்படியான பொறுப்பு உணர்வும் அவசியம். கோப்புகளை கையாளும் போதும் கையெழுத்து இடும் சமயத்திலையும் கவனம் அவசியம். பணத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ளவங்க கவனச்சிதறல் ஏற்படுத்தும் காலகட்டங்களில் திசை திரும்பாமல் இருக்கிறது முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாத சின்சேராக செய்கிறது அவசியம். யாரோட கட்டாயத்துக்காகவும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாததை பிடிக்க முயற்சிக்க வேண்டாம். வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மறுக்காமல் ஏற்றுக்கிறது எதிர்காலத்தை ஏற்றம் மிக்கதாக ஆகும். பதவி பொறுப்புகள் வரக்கூடிய சமயத்தில் வீணான அதிகார போக்கும் வேண்டாத கோபமும் ஏற்றத்தை ஏமாற்றமாக்கிடலாம். கர்வத்தை இறக்கினாலே சர்வமும் ஏர்முகமாகிவிடும். உணர்ந்து செயல்படுறது உத்தமம். பணியிடத்தில் யாரையும் நம்பி மேலிடத்து ரகசியங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். செல்ஃபோனில் பேசினாலும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. உங்கள் வாக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உயர்வுகளும் உறுதியாகும். இல்லத்தில் இனிமை இடம் பிடிக்கும். உறவுகளுக்கு இடையே இருந்த விரிசல்கள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். மகிழ்ச்சி பூ மலரும். இந்த சமயத்தில் மனம் போல மாற்றங்கள் செய்யவும் புதிதாக வீடு மனை வாங்கவும் சந்தர்ப்பம் அமையும். அலைவீசும் கடலாக இருந்த அந்யோன்ய வாழ்க்கையில் புயல் ஓய்ந்தது மாதிரியான ஆனந்த நிலை ஏற்படும். இதை நிலைக்க வச்சுக்கணும்னா அன்பான பேச்சும் அரவணைக்கும் குணமும் அவசியம். வாரிசுகளால் பெருமை ஏற்படும். அவங்க மனம் திறந்து பேசும் சமயத்தில் வீண்வாதம் வேண்டாம். அதிகாரத்தால் திருத்துவதை விட அன்பால திருத்தினா அவங்க வாழ்க்கையும் வசந்தமாகும். குடும்பத்தில் பலகாலமாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். இந்த சமயத்தில் பெற்றோர் பெரியோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு தர்றது அவசியம். தரல் பெறல்ல அலட்சியம் கூடாது. எதிர்பால் நட்புகளிடம் அதிகம் நெருக்கம் வேண்டாம். மூன்றாம் நபரை குடும்ப விஷயங்களில் தலையிட அனுமதிக்கவோ பிறர் குடும்ப விவகாரங்களில் நீங்கள் மூக்க நுழைக்கவோ வேண்டாம். வரவை முறையான செலவாகவோ சேமிப்பாகவோ ஆக்கிறது தான் நல்லது. பழைய கடன்கள் எதுவும் இருந்தால் முழுமையாக பைசல் பண்ணிடுங்க. எந்த சுபகாரியமாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கிட்டு தொடங்குறது நல்லது. பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது.
எந்த சமயத்திலும் உங்கள் குரல் கடுமையாக உயர்ந்து ஒலிக்காமல் இருந்தால் உங்கள் மதிப்பு உயர்ந்து இருக்கும். உணர்ந்து பேசுங்க. செய்யும் தொழில் எதுவானாலும் சலிக்காமல் உழைச்சா சரிந்து இருக்கும் முதலீடுகள் கூட நிமிர்ந்து சீரான லாபம் தரத் தொடங்கும். கூட்டு தொழிலில் மாற்றங்கள் வரலாம். சிலருக்கு கூட்டமைப்பிலிருந்து விலகி தனித்து தொழில் செய்யும் சந்தர்ப்பம் அமையும். அந்த சமயத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக பார்த்து கையெழுத்திடுங்க. அயல் நாட்டு வர்த்தகத்தில் ஏற்றம் நிச்சயம் ஏற்படும். கடல் கடந்த வணிகத்துக்கு உரிய அனுமதிகளை பெறுவதில் அலட்சியம் கூடாது. பங்கு வர்த்தகத்தில் அனுபவம் இல்லாமல் இறங்க வேண்டாம். வீடு மனை சார்ந்த வர்த்தகங்கள் சிறப்பான லாபம் தரும். மின்சாரம், நெருப்பு, உயரமான கட்டட பணிகளில் கவனம் முக்கியம். பரம்பரை தொழிலில் புதிய மாற்றங்களை குடும்பத்தினருடன் ஆலோசித்து செய்தால் வளர்ச்சி தொடர்ச்சியாகும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் பொருட்களை கொண்டு செல்வது கொண்டு வருவதில் முழு கவனம் முக்கியம். அரசுக்கு உரிய வரியை முறையாக செலுத்தினா மட்டும் போதாது, அதற்கான ஆவணங்களை பத்திரமாக வச்சுக்கிறதும் அவசியம். எந்த நிலையிலும் சட்டப்புறம்புக்கு இடம் தராத வரை சகலமும் சாதகமாகவே இருக்கும். புரிந்து செயல்படுறது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு பலகாலத்து கனவுகள் நனவாகக்கூடிய வருஷம். பெற்றவங்க பெரியவங்க ஆதரவு கிடைக்கும். இந்த சமயத்தில் வீண் சினமும் வேண்டாத பிடிவாதமும் தவிர்த்தா உங்கள் பெருமையை ஊரே பேசும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். இந்த சமயத்தில் வீண் குழப்பத்தையும் வேண்டாத பிரச்சனைகளையும் விளைவிக்கும் விதமாக பேச செயல்படக்கூடிய உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் அதை உடனே உதறிடுறது நல்லது. இரத்த பந்த உறவுகளுடன் இருந்த சங்கடங்கள் நீங்கும். அசையும் அசையா சொத்து சேரும். விடுபட்ட முன்னோர் கடன்களை தவிர்க்காமல் செஞ்சு முடிச்சா குடும்பத்தில் மனவிழாவும் குளம் விளங்க வாரிசும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் நேரடி கவனம் அவசியம். தினமும் அதிகாலையில் எழுந்து சிறிது நேரமாவது உடற்பயிற்சி தியானம் செய்கிறது நல்லது. வயிறு உபாதை எதுவும் தெரிஞ்சால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. குடும்பத்து பெரியவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமை சேரும். வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கங்க. புதிய அறிமுகங்கள் கிட்ட எல்லை வகுத்து பழகுங்க. வயதில் முதியவங்க தொடர் சிகிச்சை மருந்துகளை மறக்காமல் எடுத்து செல்லுங்க. உணவு தூக்கத்தை முறைப்படுத்துங்க. அரசியல் அரசு துறையினர் அடக்கமாக செயல்பட்டால் ஆதரவு அதிகரிக்கும் ஆண்டு. செல்வாக்கு உயரும்போது செல்வாக்கில் நிதானம் அவசியம். ரோஷமும் கோபமும் எந்த சமயத்தில் எழுந்தாலும் பாதிப்பு உங்களுக்கு தான். உணர்ந்து தவிர்க்கிறது தான் உத்தமம். யாருக்காகவும் வக்காலத்து வாங்கணும் வாக்குறுதி தர்றதும் வேண்டாம். உடனிருக்கும் நபர்களை உதறி விளக்குறதும் உண்மை உணராமல் முகஸ்துதியை நம்பி செயல்படுறதும் கூடாது. சிலருக்கு திடீர் பெருமை பதவி வரலாம். அதனால் கர்வம் அதிகரிச்சிடாமல் கவனமாக இருங்க. சட்டத்துக்கு புறம்பானவங்க நிழலில் ஒதுங்கிறது கூட சர்வநாசம் செய்துவிடும். உடனே விலகுங்க. மறைமுக எதிரிகளின் பலம் அதிகரித்து இருக்கக்கூடிய வருஷம். சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருக்கணும்னா எந்த சந்தர்ப்பத்திலும் சபலத்துக்கு ஆட்படாமல் இருக்கிறது அவசியம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி உங்களை சிக்க வச்சுட்டு பிறர் ஆதாயம் தேட நினைக்கலாம். புழுவுக்கு ஆசைப்படுற மீன் மாதிரி சபலப்பட்டா சங்கட தூண்டலில் சிக்கிறது நீங்களாகத்தான் இருக்கும். உணர்ந்து ஒதுங்கிறது உத்தமம். கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் வரிசையாக வரத் தொடங்கும். திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் செயல்பட்டால் தலை நிமிர்ந்து நடக்கலாம். எந்த சமயத்திலும் அலட்சியம் கூடவே கூடாது. அந்தந்த இடங்களின் சட்டத்திட்டம் உணர்ந்து செயல்படுறது எதிர்காலத்தை ஏற்றமானதாக ஆக்கும். அரசு வழி பாராட்டு பரிசுகள் சிலருக்கு கிடைக்கலாம். அதுக்கு உங்கள் செயல்களில் நேர்மையும் வார்த்தைகளில் பணிவும் இருக்கணும். சிற்றின்ப நாட்டம் சீரழிய வச்சுடலாம். எதிர்பாளருடன் எல்லை வகுத்து பழகிறது தான் நல்லது. மாணவர்கள் திட்டமிட்டு படித்தா சோதனைகளை நீக்கி சாதனை படைக்கும் காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும். அதிகாலையில் எழுந்து படிப்பதும் பள்ளியில் கவனம் சிதறாமல் கற்பதும் மேன்மைக்கு உத்தரவாதமாக அமையும். பெற்றோர் பெரியோர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க. தினமும் படிப்பதும்
படிப்பதை எழுதி பார்ப்பதும் நல்ல பலன் தரும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளில் சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிங்க. வேண்டாத சகவாசத்தை உடனடியாக உதறுங்க. கவனத்தை திசை திருப்பும் களியாட்டம் எதிலும் யாரோட கட்டாயத்துக்காகவும் ஈடுபட வேண்டாம். விட்டில் பூச்சியாக விழுந்தா எழவே முடியாமல் போயிடலாம். எச்சரிக்கையாக இருங்க. வாகன பயணத்தில் நிதானம் அவசியம். வாகனத்தில் சிறு பழுது இருந்தாலும் உடனுக்குடன் சீர் செய்யுங்க. தொலைதூர பயணத்தில் போதுமான ஓய்வு எடுத்துக்கங்க. இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்க அவசியம் தலைக்கவசம் அணியுங்க. வழிப்பாதையில் கும்பலாக இருக்கக்கூடிய இடங்களில் வேடிக்கை பார்க்கவும் இறங்குவதை தவிர்க்கவும். இரத்த தொற்று நோய், திடீர் தலை சுற்றல், சிறுநீரக உபாதை, இரத்த அழுத்த மாற்றம், சளி, ஒவ்வாமை பிரச்சனைகளை உடனே கவனியுங்க. வயதில் முதியவங்க தொடர் சிகிச்சையில் கவனமாக இருங்க. பெண்கள் கூரான உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துங்க. இந்த வருஷத்தில் பழனி சென்று ராஜ அலங்கார முருகனை மனமுருகி தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா பசு நெய் வாங்கி தந்து தீபம் ஏற்றி கொடுங்க. அங்கிருந்து பிரசாத விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் இட்டுக்கங்க. மாதம் ஒரு திங்கட்கிழமையில் பக்கத்து சிவாலயம் சென்று சுவாமி அம்பாளை வில்வமும் மல்லிகையும் தந்து ஆராதியுங்க. வருஷம் முழுக்க வாழ்க்கை மணக்கும். என்ன நேர்களே, இந்த வீடியோவில் 2020 ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.